இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சாதுரியமும் முன்கோபமும் கொண்டவரான ராசி நண்பர்களே குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கப்போவது என்று பார்க்கலாம் இதுவரையில் உங்கள் ராசிக்கு மூன்றில் இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நான்காம் இடமான கும்பராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் ஒரு வருடமாக மூன்றாம் வீடான மகரத்தில் இருந்து தொழிலில் பின்னடைவையும் வேலையில் சிக்கலையும் வருமானத்தில் தடையையும் நட்பு வட்டாரத்தில் விரிசலையும் முயற்சிகளில் தோல்வியையும் மனக்குழப்பத்தையும் கண்டு ஊர் சுற்றி திரிந்ததுடன் அவமானத்திற்கும் ஆளாக்கி வந்தார் குருபகவான் போனது சரி நான்காம் இடத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் இக்காலத்திலாவது நன்மை செய்வாராய் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு சஞ்சரித்த போதுதான் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் பாஞ்சாலியுடனும் தன் தம்பிகளுடனும் அரசாட்சியையும் நாடு நகரங்களையும் இழந்து வனவாசம் போனாராம் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்துடன் உங்கள் ராசியில் அவர் பகை பெறுகிறார் என்பதால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த மாட்டார் அப்படி என்றால் இந்த வருடமும் எப்படி என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இதே நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் திசா புத்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி நான்காம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் ஜாதகத்தில் நான்காம் இடம் சுகஸ்தானம் மாதுரஸ்தானம் வாகனஸ்தானம் வித்யாஸ்தானம் வித்யாஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தை கொண்டு உங்களின் சுக துக்கங்கள் உங்கள் தாயின் நிலை வாகன யோகம் உள்ளவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் கோச்சாரத்திற்கு நான்கில் வரும் குரு பகவான் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குவார் நிறைவேறாத செயலில் முயற்சியை உண்டாக்கி மனதில் சஞ்சலத்தையும் அமைதியற்ற நிலையையும் உண்டாக்குவார் உடல் நலன் பாதிப்படையக்கூடும் என்பதால் சுகத்தின் மீதான நாட்டமும் போய்விடும் உறவினர்களும் நண்பர்களும் கூட பகைவர்களாகும் நிலை இல்லையெனில் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டி வரலாம் அதனால் அவமானத்திற்கும் ஆளாக நேரலாம் காரணம் குரு பகவான் எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடத்திற்கு துற்பலனையும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலனையும் வழங்கக்கூடியவர் என்பதுதான் நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துற்பலன்களாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவர் பார்க்கும் இடங்கள் செழிப்பாகும் என்பதுதான் விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் சாணத்தை பார்க்கிறார் இதனால் உங்கள் ஆயுள் பலமடையும் தீராத வியாதிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அவமானத்துடன் வாழ்ந்த நிலை மாறும் தோல்விகளையே சந்தித்து வந்த நிலை மாறி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தொழிலும் குடும்பமும் நிலை பெறும் இங்கும் அங்கும் என்று அலைந்து திருந்த நிலை மாறி ஒரே இடத்தில் இருந்து வெற்றியடையக்கூடிய நிலை உண்டாகும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவன சாணத்தை பார்க்கிறார் அதனால் இதனால் வரை தேக்கம் அடைந்திருந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் திறமை வெளிப்படும் செயலிலும் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும் மனதில் இருந்த குழப்பமும் வேதனையும் தீர்ந்து ஒரு தெளிவான நிலை உண்டாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதனால் புகழும் அதனால் புகழும் கௌரவமும் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயரும் நல்ல உடையுடன் பழிச்சென்று தோன்றுவீர்கள் ருசியான உணவு நேரத்திற்கு கிடைக்கும் அரசாங்கத்தால் வெகுமதியும் மூத்தோரின் ஆதரவும் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் இனி விரயமெல்லாம் சுப விரயமாக போகிறது ஒரு சிலர் வெளிநாடு பயணமும் மேற்கொள்வீர்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் என்றிருந்த நிலை மாறி இனி அவற்றில் இனி அவற்றில் மாற்றங்கள் சந்திப்பீர்கள் காணாமல் போன பொருள் திரும்ப வரும் கைவிட்டு போன சொத்து ஒரு சிலருக்கு மீண்டும் கைவசமாகும் மனைவி ஒரு இடம் கணவன் ஒரு இடம் என்று வாழ்ந்து வந்த நிலை மாறி இருவரும் மகிழ்ச்சியாக வாழும் யோகம் உண்டாகும் யோகத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் நிறைந்திருக்கும் விரோதிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள் குழப்பம் இல்லாமல் போவதால் நிம்மதியான உறக்கம் வரும் இவை யாவும் குருபகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்கள் ஒரு கதவு அடைக்கப்படும் போது மறு கதவு திறந்திருக்கும் என்பார்கள் குருபகவான் அவர் அமரும் இடத்திற்கு துர்பலனை வழங்கினாலும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலனையே வழங்கக்கூடியவராக இருக்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நான்காம் வீட்டிற்கு அவர் பெயர்ச்சியானாலும் ஒரு வருடம் முழுக்க ஒரே நட்சத்திரத்திலும் அவர் இருக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சந்தரிப்பதுடன் அஸ்தவனம் உதயம் வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது நான்காம் மீட்டிற்குரிய துர்ப்பலங்களும் குறைய ஆரம்பிக்கும் பரிகாரம் உங்கள் நட்சத்திர நாளென்று ஒருமுறை ஆலங்குடிக்கு சென்று ஆபத் சகாயேஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சணாமூர்த்திக்கு முல்லை மலர் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபட்டு வாருங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்